மக்கள் வணக்கம் ஏன் எதற்கு எப்படி ஏன் என்று கேட்காமல் வாழ்க்கை இல்லை ஏன் எதற்கு எப்படி என்று கேட்காமல் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லை ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகள் தான் அறிவியல் உலகத்தினுடைய ஆதாரமான கேள்விகள் அடிப்படையான கேள்விகள் மிக முக்கியமான கேள்விகள் ஏன் என்று கேட்டதால்தான் இந்த உலகம் இந்த அளவுக்கு முன்னேறியிருக்கிறது எனவே ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்விகளை வைத்து இது நீங்களும் நானும் சேர்ந்து விளையாடும் அறிவியல் விளையாட்டு வினாடி வினா நிகழ்ச்சி இரண்டு கேள்விகள் ஒன்று பொதுவான கேள்வி மற்றொன்று சோதனையின் அடிப்படையான கேள்வி இரண்டு கேள்விகளுக்கும் விட்டால் உங்களுக்கு புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது ஒன்று சாதாரணமான கேள்விகள் விடை சொன்னால் வெகுமதி பதில் சொன்னால் பரிசு புத்தகத்தை பரிசாக பெற வேண்டுமானால் நீங்கள் இரண்டு கேள்விகளுக்கு விடையளிக்க அளிக்க வேண்டும் திருவள்ளுவர் சொல்லுவார் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லியவண்ணம் செயல் சொல்லுவது எளிது செய்வது கடினம் என்பதைத்தான் அவர் அப்படி சொல்கின்றார் செய்வது என்பதை நம்ம சோதனையாக சில சில செய்முறைகளை செய்து அதன் மூலம் அறிவியல் கருத்துக்களை தெரிந்து கொள்வதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் அந்த வகையில் நம்ம நிறைய கேள்விகளும் சோதனைகளுமாக நாங்கள் செய்ய காத்திருக்கின்றோம் ஒரு அறிவியல் செய்தி ஒரு பொருள் மேலே இருந்து கீழே விழும்பொழுது எப்படி விழுகிறது என்பதை கண்டுபிடித்தவர் கலீலியோ கலீலி என்ற விஞ்ஞானி இதை கண்டுபிடிப்பதற்கு அறிவியல் வரலாற்றில் முந்நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகியிருக்கின்றது ஒரு பொருளை மேலே இருந்து தானே கீழே விழும்பொழுது அதனுடைய வேகம் அதிகரிக்கலாம் அதனுடைய தொலைவு அதிகரிக்கலாம் நேரம் அதிகரிக்கலாம் அதனுடைய முடுக்கம் அதிகரிக்கலாம் நாம் எதை எடுத்துக்கொள்வது என்ற குழப்பம் விஞ்ஞானிகளிடையே நிறைய இருந்தது முதல் முதலாக ஆல்பர்ட் ஆஃப் சாக்சனி என்பவர் நேரம் அதிகரிக்க அதனுடைய வேகம் அதிகரிக்கிறது என்று சொன்னார் மற்றொரு விஞ்ஞானி ஒரேம் என்பவர் இந்த காலம் அதிகரிக்கிற நேரம் அதாவது தொலைவு அதிகரிக்க வேகம் அதிகரிக்கிறது என்று சொன்னார் லியோனார்டா டாவின்சி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அந்த மோனாலிசா படத்தை வரைந்தவர் அவரும் ஒரு விஞ்ஞானி அவர் என்ன சொல்கின்றார் இந்த விழக்கூடிய தொலைவு காலத்தினுடைய முழு எண்களுக்கு நேர்விகத்தில் இருக்கும் அதாவது ஒன்று இரண்டு மூன்று என்ற அடிப்படையில் கூடுகிறது இதை கலீலியை பின்னால் வந்த கலீலியோ மிக அருமையாக ஒரு விடு ஒரு விதியாக வடித்து கொடுத்தார் எப்படி அந்த ஒரு முடிவுக்கு வந்தார் என்றால் சோதனை செய்துதான் ஒரு முடிவுக்கு வந்தார் எப்படி ஒரு பொருள் விழுகிறது என்பதை மேலே இருந்து போடும் பொழுது ஒரு இரண்டு நொடிகளை கீழே விழுந்து விடும் கலீலியினுடைய ஊரில் பைசா கோபுரத்திலிருந்து பொருளை கிளை விடும்பொழுது இரண்டு நொடிகள் கீழே விழுந்து விடுகிறது எந்த முடிவுக்கு வருவது என்று குழப்பம் அதனால் அவர் சாய் தளங்களில் பந்துகளை உருளவிட்டு விட்டு கடிகாரங்களை பயன்படுத்தி ஒரு விதியை கண்டுபிடித்தார் அந்த விதியைத்தான் நாம் விழும் பொருட்களினுடைய விதிகளாக நாம் தெரிந்து படித்து கொண்டு வருகின்றோம் எனவே அறிவியல் வரலாற்றில் ஒரு சிறிய கண்டுபிடிப்பு என்பது மிக நீண்ட காலமாக இருக்கிறது நாம் அது போன்ற செய்திகளெல்லாம் இந்த நிகழ்ச்சியிலே பேசியிருக்கின்றோம் இப்பொழுது இன்றைய பொது அறிவுக்கான கேள்வி காட்சியை பாருங்கள் நீங்க அந்த ரொம்ப அருமையான ஒரு காட்சி நம்ம விளையாட்டுகளில் அன்றாடம் விளையாடுகின்றோம் இந்த விளையாட்டு பிற ஈட்டி எரிபவர் அந்த ஈட்டு எரியவர் எப்படி எறிகிறார் இந்த எரிந்து அதனுடைய அவர் அவர் அந்த ஈட்டி போகுது பாருங்க மிக அதிக தொலைவு செல்ல வேண்டுமானால் அவர் வெற்றி பெற்றதாக கையை உயர்த்துகிறார் வந்து அதே போன்று குண்டு எரிதல் இந்த குண்டு எரியும் பொழுதும் எப்படி தன் சுற்றி அப்படி மேலே எரிகிறார் அப்படி எரியும் பொழுது வெகு வெகு தூரத்திற்கு செல்வதற்கான அளவு என்ன எப்படி எரிந்தால் அது வெகு தூரம் செல்லும் என்பதுதான் இன்றைய கேள்வி நன்றாக சுற்றி அப்படி தூக்கி எரிகிறார் வந்து அப்படி எந்த கோணத்திலே எரிந்தால் அது வந்து மிக அதிக தொலைவு செல்லும் என்பதான் என்னுடைய கேள்வி வந்து இன்னொரு காட்சியை பாருங்கள் அதே மாதிரி ஹேமர் துறோ அதாவது சுத்தியில் வரை சங்கிரியில் பிணைத்து அதை சுற்றி சுற்றி வந்து இறுதியாக அந்த வேகத்தை கூட்டி அப்படி தூக்கி எறிந்து விடுகிறார் போகுது பாருங்கள் வந்து இப்படி எரியக்கூடிய இதுவும் அது மாதிரி ஒரு ஹேமர் துறோ அதாவது சுத்தியில் மிக கனமான ஒரு பொருள் ஒரு சங்கிலியால் பிணைக்கப்பட்டு தலையை சுற்றி தூக்கி விட வேண்டும் அப்படி தூக்கி எரியும் பொழுது எந்த கோணத்தில் எரிந்தால் அது மிக அதிக தொலைவு செல்லும் என்பதுதான் இன்றைய கேள்வி இப்படி பாருங்கள் இன்னொருத்தர் அதே மாதிரி எரிகிறார் நல்ல மேலிருந்து படக்காட்சி செய்யப்பட்டிருக்கிறது பாருங்கள் அழகாக தன்னைத்தானே சுற்றி அப்படி தூக்கி எரிகிறார் வந்து அந்த வி போன்ற அமைப்புக்குள்ளே தான் அது எரிய வேண்டும் அப்படி எரிந்தால் எந்த அளவுக்கு அதிக தொலைவு செல்கிறது என்பது தான் இன்றைய கேள்வி மிக அருமையான ஒரு காட்சி வந்து இதுபோல் நம்மளும் நாம் இப்போ வந்து கிரிக்கெட் பந்து அடிக்கிறோம் அது மாதிரி கால் பந்து உதைக்கிறோம் ஒவ்வொரு பந்தை உதைக்கும் பொழுதும் அல்லது அடிக்கும் பொழுதும் எப்படி அடித்தால் அது நீண்ட தொலைவு செல்லும் என்பதுதான் அதில் வெற்றி பெற முடியும் இந்த கேள்விக்கான விடையை வையுங்கள் உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் சொல்லலாம் இல்லை என்றால் நிகழ்ச்சியின் போது அதற்கான விடை அளிக்கப்படும் என்று இப்பொழுது முதல் நேயர் யார் புத்தகத்தை பரிசாக வெல்லப் போகிறார் என்பதை பார்க்கலாம் மக்கள் வணக்கம் வணக்கம் பேர் சொல்லுங்க ராம்ஜி என்ன படிக்கிறீங்க நீங்க என்ன உங்க பேர் என்ன சொன்னீங்க ராம்ஜி

ரொம்ப எளிமையான ஒரு சோதனை நாங்கள் வச்சுருக்குறோம் இங்கே நிறைய இந்த கேசட்டுகள்லாம் வச்சுருக்கிறோம் இந்த ஒலி ஒ ஒலி பேழை இந்த நிறைய பேர் இப்போ பயன்படுத்துறது இல்லை தான் கிடக்குது வீட்டில் ஒலி நாடா அந்த ஒலி நாடா இருக்கக்கூடிய அந்த பெட்டி அது அதுக்குள்ளே இருக்குது அதை வைத்து ஒரு சோதனை செய்ய போகிறோம் நம்மளுடைய சோதனை வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பயன்படாத பொருள் இதெல்லாம் இப்போ அதிகமாக பயன்படுறதில்லை இப்போ அவருங்க எங்கே வந்து இது வச்சுருக்குறேன் வச்சிருக்கவா இது என்ன பண்ணுறோம் கொஞ்சமாக கீழே இருக்கிறது நேரம் மேல இப்படி அடிக்கிட்டிங்கன்னா இது எப்போவும் கீழே விழாம அப்படியே இருக்கும் எவ்வளவு அடுக்கலாம் இந்த வீடு கட்டுற மாதிரி மேல வரைக்கும் அடிக்கிட்டே போகலாம் அப்படி இல்லாம கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி ஒரு ஒரு சென்டிமீட்டர் தெரியுது இந்த மணியில பாருங்க கொஞ்சமா அப்படி தள்ளி இருக்கு பாத்தீங்களா அதுக்கு அது மாதிரி கேசட்டே கொஞ்சம் தள்ளி வைங்க

இந்த மாதிரி என்ன பாருங்க இன்னும் கொஞ்சம் வைங்க அப்படியே கொஞ்சம் என்ன இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா தள்ளி தள்ளி வச்சுட்டு வரேன் தெரியுதா உங்களுக்கு இப்படி படி மாதிரி இருக்கு இதை வந்து இந்த பாருங்க இன்னும் கூட தள்ளி தள்ளி வச்சுட்டு வாங்க அப்படியே எப்ப விழும் அப்படின்னு நீங்க நீங்களே பாருங்க வந்து விழுமா விழாதா விழாதுன்னு நினைக்கிறேன் விழாதுன்னு நினைக்கிறீங்க அப்படி எப்படின்னு பாக்கலாம் ரொம்ப தள்ளி போயிடுச்சு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் எதுக்காக இருக்கும் கொஞ்சமாக தள்ளி வச்சுக்கிறேன் ஒரு வேளை கீழே வந்து என்ன பண்ணுறது தெரியல பாருங்க வச்சுக்கலாமா எதன வரைக்கும் இருக்கும் அதுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று ஒளிநாடாக பெட்டி வச்சுருக்குறேன் இப்போ பதினாலாவது வைக்கிறேன் ஏன்னா இப்போ வந்து இவ்வளோ மாதிரி தெரியுது வந்து இங்கே பாருங்கள் புளஞ்சலமா வச்சிடலாமா இது பாருங்க ஆஹா உச்சா வந்து விழுவு விழுந்து விட்டு விழுந்துருச்சா இல்லையா விழுந்ததா இல்லையா ஆ விழுந்துருச்சு ஆ இத கே கேள்வி என்னவென்றால் இந்த பதினான்காவது க அந்த பெட்டியை வைக்கும் பொழுது ஒலிநாட பெட்டி வைக்கும் பொழுது ஏன் கீழே விழுந்தது சென்டர் ஆஃப் கிராவிட்டி சொல்லுங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி பேட் அገና தெரியுமா தெரியல ஆ ஈர்ப்பு முடுக்கம் சரியா அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க கீழே வச்சிருக்கிற அந்த பேஸோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி போனதுனால விழுந்துருச்சு கீழே இருக்குறதுல எதை கீழே இருக்குது? அந்த பேஸ் அந்த கீழே இருக்கிற ஃபர்ஸ்ட் கேசட் வச்சு வெட்டிங்கல்ல? ஆமா. அதுல இருக்கிற சென்டர் ஆஃப் கிராவிட்டி போனதுனால உலந்துருச்சு. அதுல இருக்கிற சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்க போச்சு? ஈர்ப்பு முடுக்கம் என்பது சரியான விடை தரவேல. அது வந்து எதனால கீழே உலındது? கிராவிட்டியோட ஏடலங்கிப் போயிடுச்சு. ஏலங்கி போனா எதை விட்டு விட்டுலங்கி போச்சு? ஃபர்ஸ்ட் கேசட்டோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அதாவது ஒரு 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 பொருள் நாம இங்க இருக்கோம்.

அதில் கரிஞ்சு சரியாக அடிப்பகத்தில் விழுந்தால் அந்த பொருள் நிலைத்தன்மை உடையது நிலைப்புத்தன்மை உடையதுன்னு அர்த்தம் அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அந்த அடிப்பகுதியை விட்டு விலகி வந்துருச்சு அப்படின்னா மொத்தமாக சாஞ்சிரும் வந்து புரியுதா இதோட தொடர்புடைய இன்னொரு கேள்வி கேட்குறேன் உங்களுக்கு இந்த ரெண்டு கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிட்டீங்க உங்களுக்கு புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது ஒரே ஒரு கேள்வி பைசா கோபுரம் நம்ம கல்வியை பற்றியெல்லாம் பேசணும் பார்த்துருக்கீங்களா பைசா கோபுரம் அந்த பைசா கோபுரம் சாஞ்சிருந்தாலும் ஏன் விழவில்லை இதே இப்ப நம்ம செஞ்ச சோதன இருக்குல்ல? இந்த சோதனையினோ அதுக்கு காரணம் அந்த பைசா கோவரத்துனுடைய ஈர்ப்பு மையத்திலிருந்து வரையப்படக்கூடிய செங்குத்து கோடு அதனுடைய அடிபாகத்திலே விழ வேண்டும். கட்டடத்தினுடைய அடிப்பாகத்திலே விழுந்தால் கட்டடம் சாயாது. அது சாஞ்சி இருந்தாலும் அப்படி கீழே விழாம இருக்கும். நிலைப்பு தன்மை உடையது என்பது இதற்கான சரியான விடை. உங்களுக்கு இந்த புத்தகம் பரிசாக வழங்கப்படுகிறது